இப்போ இந்த ஃபைவ் லவ் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயுமே ஃபைவ் லவ் லாங்குவேஜஸ் இருக்கு. ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக இருக்கோம், இந்த வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு லவ் லாங்குவேஜஸ் இருக்கு. இப்போ பரிசுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க லவ் லாங்குவேஜில் வந்து நீங்கள் என்ன தான் பாராட்டினாலும் சரி, என்ன தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, இந்த அஞ்சு லவ் லாங்குவேஜில் நாலு நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க, ஆனாலும் அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் கம்மியாக இருக்குது, ஏதோ கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு புக்கு வாங்கி படித்தேன். இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. இது வந்து நம்ம லைஃப்க்கே வந்து ரொம்ப உதவும் அப்படின்றதுனால இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். இந்த வீடியோ நான் வந்து எப்படி இந்த புக்கு நான் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே ஆனந்தி அவங்க வந்து அவங்க வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் லவ் லாங்குவேஜஸ் அப்படின்ற வீடியோ. அந்த வீடியோ பார்த்துட்டு சில இன்ஃபர்மேஷன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த புக்கை வாங்கி படிக்கணும்னு நினச்சேன். ஸோ அந்த புக்கில் நான் என்னென்ன படித்தேன், என்ன இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக பேச போகிறேன். ஸோ வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம வந்து அந்த புக்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா வந்து த ஃபைவ் லவ் லாங்குவேஜஸ். இது என்ன ஃபைவ் லவ் லாங்குவேஜஸ் புதுசாக இருக்கே அப்படின்னு தான் நானும் படித்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக இருக்கோம், இந்த வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு லவ் லாங்குவேஜஸ் மேஜராக இருக்குது. அதாவது இப்போ இந்த ஃபைவ் லவ் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயுமே ஃபைவ் லவ் லாங்குவேஜஸ் இருக்குது. பட் ஆனால் மேஜராக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லவ் லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருக்கும். இப்போது இந்த ஃபைவ் லவ் லாங்குவேஜஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பார்ட்னருக்கு நம்ம வந்து அதை ப்ரெசன்ட் பண்ணும்போது அவங்க வந்து ரொம்ப குட் ஃபீலாக ஃபீல் பண்ணுவாங்க, நம்மளை குட் ஃபீலாக ஃபீல் பண்ணுவோம். இப்போது இந்த புக்கில் வந்து ஃபைவ் லவ் லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்க, அது ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லவ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பாராட்டு வார்த்தைகள், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரத்யேகமான நேரம், மூணாவது பார்த்தீங்கன்னா பரிசுகள், நாலாவது பார்த்தீங்கன்னா பணிவிடைகள், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஸ்பரிசம். இப்போது இந்த ஒவ்வொன்றையும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பாராட்டு வார்த்தைகள் அப்படின்றது வந்து நம்ம இப்போது ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பீப்புள் இருக்காங்க, அந்த ரெண்டு பீப்புள் வந்து பேசிக்கிறாங்க, பேசிக்கிட்டு நல்லா அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. இப்போது ஒரு பார்ட்னர் பார்த்தீங்கன்னா பாராட்டு வார்த்தை தான் அவங்களோட லவ் லாங்குவேஜாக இருக்குது. இப்போ இன்னொரு பார்ட்னர் வந்து அவங்க ஏதாவது ஒரு செயல் செய்யும்போது அவங்க நல்லா பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க தான் நம்மளோட பார்ட்னர், இவங்க வந்து நம்மளை நல்லா பாராட்டுறாங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட லவ் லாங்குவேஜ் வந்து பாராட்டு வார்த்தைகள்னு இருக்கிறதுனால இவங்க அவங்கள நல்லா பாராட்டும் பொழுது அவங்க வந்து குட் ஃபீலாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொரு லவ் லாங்குவேஜ் அடுத்து பார்ப்போம். இப்போ அடுத்த செகண்ட் லவ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பிரத்யேகமான நேரம். இப்போது ஒரு பார்ட்னர் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாராட்டு வார்த்தைகள் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இப்போ அதே பார்ட்னர் இவங்களுக்கு வந்து பிரத்யேகமான நேரம்ன்ற லவ் லாங்குவேஜ் இவங்களுக்கு இருக்கிறதுனால இப்போ இவர் பாராட்டினது மாதிரியே அவங்க வந்து இவங்களை இவ்வளோதான் நல்லா பாராட்டினாலும் இவங்களுக்கு அது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இவங்களோட லவ் லாங்குவேஜ் வந்து பாராட்டு வார்த்தைகள் இல்லை, அதுக்கு பதிலாக அவங்களோட பிரத்யேகமான நேரம் தான் இருக்குது. இப்போது இந்த பிரத்யேகமான நேரம் இருக்கிற பர்சனுக்கு வந்து நீங்கள் என்ன தான் கிஃப்ட் கொடுத்தாலும் சரி, என்ன தான் வந்து பாராட்டு வார்த்தைகள் சொன்னாலும் சரி, எது பண்ணாலுமே அவங்களோட லவ் லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பிரத்யேகமான நேரம். ஸோ அவங்களுக்கான நேரத்தை இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், அவங்க வந்து ரொம்ப குட் ஃபீலாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து பரிசுகள். இப்போ பரிசுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க லவ் லாங்குவேஜில் வந்து நீங்கள் என்ன தான் பாராட்டினாலும் சரி, என்ன தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, இந்த அஞ்சு லவ் லாங்குவேஜில் நாலு நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க, ஆனாலும் அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் கம்மியாக இருக்குது, ஏதோ கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்களோட லவ் லாங்குவேஜை ஃபுல்ஃபில் ஆகலை. அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு கிஃப்ட்டு வந்து அவங்களோட லவ் லாங்குவேஜாக இருக்கிறதுனால ஒரு சின்ன கிஃப்ட்டு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நல்லா பாராட்டிட்டீங்க, நல்லா டைம் ஸ்பெண்ட்டிங்க, ஆனால் ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்டு கூட நீங்கள் கொடுக்கலன்னா அவங்களுக்கு வந்து முழுமை அடையாது. ஸோ ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க லவ் லாங்குவேஜ் வந்து கிஃப்ட்டுன்னு இருக்கிறதுனால பரிசுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பணிவிடைகள். இந்த பணிவிடைகள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கூட வந்து இந்த பார்ட்னரை சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா
அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ வந்து அவங்க ஒர்க் பண்றாங்க, இவங்க பண்ண சைலண்டா ஒரு பக்கம் உட்காந்து இருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஒரு மாதிரி என்ன நம்ம கூட வந்து சேர்ந்து செய்ய மாட்டுறாங்க, இது பண்ண மாட்டுறாங்க, அது பண்ண மாட்டுறாங்கன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு உள்ள பாண்டிங் கம்மியாயிடும். ஸோ இந்த லவ் லாங்குவேஜ், அவங்களோட லவ் லாங்குவேஜ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, ஸோ இந்த பார்ட்னர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கூட போய் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த புக்கு வந்து படிக்கணும்னு சொல்கிறேன். இந்த லவ் லாங்குவேஜ், அவங்கவுங்களுக்கு இருக்கிற லவ் லாங்குவேஜ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க அவங்கக்கிட்ட அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது ரொம்ப குட் ஃபீலாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா லவ் லாங்குவேஜஸ் பற்றியும் இன்னும் டீட்டெயிலாக நிறைய இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. நான் சொன்னது ஜஸ்ட்டு சாம்பிள் தான். இது மட்டும் இல்லை, நம்ம ரெண்டு லவ்வர்ஸ்க்கு நடுவில் நடக்கிற விஷயங்கள் மட்டும் கிடையாது. ஒரு ரெண்டு பேரண்ட்ஸ் இருக்காங்கனாலும், ரெண்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கனாலும், இல்லை நம்ம பிரதர்ஸ் இருக்காங்கனாலும், எல்லாருக்கும் ஒவ்வொரு லவ் லாங்குவேஜஸ் இருக்குது. அவங்க கூட நம்ம இந்த வேலை கம்யூனிகேட் பண்ணும்போது ரொம்ப குட் ஃபீலாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க லவ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த புக் வந்து கண்டிப்பாக எல்லாருமே படிக்கணும். படிச்சீங்கன்னா நீங்கள் இன்னொருத்தரை பெட்டராக தெரிஞ்சிக்கிறதுக்கு இது உதவும். அவங்களுக்கு வந்து நீங்கள் பெட்டராக நீங்கள் செய்யும் போது அவங்ககிட்டருந்து உங்களுக்கு பெட்டரான விஷயங்கள் கிடைக்கும். இது இந்த புக்கில் வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோதான் வீடியோஸ் பார்த்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி ஃபுல்லாக படிங்க. ஏன்னா இதில் நிறைய கேஸ் ஸ்டடிஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிஃபோர் வந்து மேரீட் ஆக முன்னாடி ரொம்ப நல்லா லவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நாள்லேயே அவங்களோட லவ்வை காணாமல் போயிட்டு பிரிஞ்சிடுற மாதிரி ஆகிடுது. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய கேஸ் ஸ்டடிஸ் வந்து இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லவ் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20+ க்வெஸ்டின்ஸ் இருக்குது. அந்த க்வெஸ்டின்ஸுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட லவ் லாங்குவேஜ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை மற்றவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போதும், நம்ம அதை ரிசீவ் பண்ணும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.